கல்யாணம் பேசி முடிச்சிட்டங்களே என்னமே சொல்ற எப்போ இப்ப இருக்கிற காலத்துல லவ்ங்கறதே டைம் பாஸ் நினைக்கிற பசங்க மத்தியில என்ன சென்சியரா லவ் பண்ணி ரொம்ப பொறுப்பா மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டல அதுக்கு தான் அம்மா தாயே புண்ணியவதி பிச்ச போடுங்கம்மா ஐயோ கனவேல நல்லதா இருக்கு சித்ரா இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நீ சஞ்சயே சொல்ல வைக்கணும் அது உன் கையில தான் இருக்கு மேடம் கொரியர் என்னடி அது அப்பாக்கு ஏதோ மேகசின்மா படிக்கலனாலும் தவறாம எல்லா பத்திரிக்கைக்கும் சந்தா கட்டிர சொல்லு உங்க அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா இல்லையம்மா சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்களை பார்த்தா அவருக்கு எல்லாம் மறந்துடுமே அதுவும் அந்த வரப்பட்டி காட்டுல இப்படி தான் பொழுது போகுமோ தெரியல வாமா இப்பதான் வேலைக்கு வர நேரமா நேர ஆயிடுச்சுமா மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்க போ போ வாமா உள்ள வா வாங்க அத்த வாங்க வாமா ஓகேஸ் உட்காருங்க உட்காருங்க சுந்தரி சுந்தரி ஐயா ரெண்டு காஃபி கொண்டு வாமா ஆ இத கொண்டு வர ஸ்வேதா அப்பா பேசிட்டு வா நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கேம்மா நீங்க ஆ நல்லா இருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேக்குறதா மரியாதை அந்த அளவுக்கு இங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப எதுக்கு அவங்க இங்க கூட்டி வந்திருக்கீங்க சத்தம் போட்டு பேசாத கேட்ற போது உங்களுக்கு கேட்கணும்தானே பேசுறேன் அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறவங்களுக்கு கடைசில இந்த நிலைமை தான் வரும் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த பார் பலச பத்தி பேசிட்டு இருக்கிறது இது நேரம் இல்ல அதையே தான் நானும் சொல்றேன் அவங்கள பத்தி பேசுறதுக்கு எப்பவுமே நான் தயாரா இல்ல சரி அவங்களோட நீ பேச வேண்டாம் அவங்களும் உங்களோட பேசி டிஸ்டர்ப பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ரூம்ல இருந்துட்டு போறாங்க அது கூட ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் ஏங்க இதென்ன லாட்ஜா அவங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து தங்கிட்டு போறதுக்கு ப்ளீஸ் மலர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க இப்ப இருக்க நிலைமைய கேட்டேனா உன் மனசே ரொம்ப கஷ்டப்படும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணேஷ் இப்ப தான் படிப்பு முடிச்சிருக்கான் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டேனா அதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்க கதா காலட்சேபம் எல்லாம் கேக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஆள விடுங்க எனக்கு புரியுது மலர் அப்ப அவங்க பண்ணது தப்பு தான் ஆனா அந்த தப்பெல்லாம் அவங்க உணர்ந்துட்டாங்க இப்போ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு मुख्य எங்களால பாவோ அவரதுக்கு சிரமப்படணும் கூப்பிடு ஸ்வேதா கூப்பிடுமா சரி ரெண்டு மாசம் வேண்டாம் பத்து நாள் ஜஸ்ட் 10 டேஸ் அவங்கள ஒரு வீடு பார்த்து தங்க வைக்கிற வரைக்கும் அவங்க இங்க இருந்துட்டு போட்டுமே இன்னும் 5 நிமிஷம் அவங்க இங்க இருந்தாங்கன்னா நான் வெளியே போய்டுவேன் அப்பா என்னடி அத்தை கூப்பிடுறாங்க பரவாயில்லனே நாங்க ஊருக்கே போயிரறோம் இல்லமா ஒண்ணும் பிரச்சனை இல்லனே நீங்க எதுக்கு தேவ இல்லாம சண்டை போறீங்க அவ ஏதோ பேசிட்டு இருக்கானே இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல நான் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது அண்ணி எல்லாத்தையும் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் அண்ணா சரி நாங்க கிளம்பறோம் வா கணேஷ் கணேஷ் ஒரு நிமிஷம் அம்மா கொஞ்சம் இருங்க இப்ப வந்தறேன் சாரிங்க அத்தை அம்மா ஏதோ கோவத்துல பரவாயில்லம்மா
எம்எல்ஏக்கு கோவத்தை என் தங்கச்சிட்டு காமிச்சிட்டே உங்க தங்கச்சி மேல கோவப்படுறதுக்கு காரணம் எல்லாம் தேட வேண்டாம். லட்ச விஷயம் எனக்கு எதிராக பண்ணிருக்காங்க. சரி வாமா நாம போலாம். கணேஷ் பேக் எடுத்து. சரிமா வரேமா. சரி அத்தா வரேன். காஃபி கூட குடிக்காம போய்ட்டாங்கமா. போனா போறாங்க விடு. அவங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணாங்கமா. நீ சும்மா இரு. உனக்கு கூட தெரியாது. இவங்க எல்லாம் என்ன படுத்தி வச்ச பாடு கொஞ்ச நஞ்சோ இல்ல. நீயே சொல்லு சுந்தரி. மாட்டுக்கு மூக்கடங்கயிர் போடுற மாதிரி பொம்பளங்களை இழுத்து உட்கார வச்சு தாலி கட்டிட்டா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அடிமை. இத்தனைக்கும் நான் கல்யாணம் ஆகி போகும்போது என் மாமியார் உயிரோட இல்ல. அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா 10 பொம்பளங்க இருந்து பண்ண வேண்டிய கொடுமையே இவ ஒருத்தியா இருந்து எனக்கு பண்ணா. பரவாயில்ல போன அத கூட நான் தாங்கிட்டேன். அந்த ஊர்ல கோவில் தர்மகர் தான் என் மாமனார் தான். கோவில் நகையெல்லாம் எங்க வீட்டுல தான் இருக்கும். இவ புருஷனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நகையை வாங்கிட்டு போனா. கோவில் திருவிழா சமயத்துல நகை எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சாமி முன்னாடி கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணிட்டா. நான் காதல கழுத்துல கிடந்த நகையை வித்து அந்த நகையை செஞ்சு வச்சேன். கடைசியில கோவில் நகையை நான் திருடிட்டேன்னு எனக்கு கெட்ட பேர் வேற. நீ ஏன் சொல்லு சுந்தரி, இவங்க மேல நான் கோவப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? அம்மா உங்க கோவம் நியாயமா தான் இருக்கு. ஆனா அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்க பண்ணது தப்புன்னு தோணுது இல்லையாம்மா. அவங்க பண்ணத அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்கன்னு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆமாண்டி, உங்ககிட்ட தான் வந்து நியாயத்தை கேட்கணும். நீ விட்டு கொடுத்து போறியே, என்னத்த பெருசா சாதிச்சிட்ட? உன் பிள்ளைங்க எல்லாம் உன் தலை மேல ஒண்ணா உட்கார்ந்து முளகா அரைப்பேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்குங்க. விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுக்கணும். உன்ன மாதிரியே எல்லாரையும் மாத்திராதமா. போதும், வந்த வேலையை பாரு. உங்ககிட்ட போய் நான் கேட்ட பாரு. ஏ வெந்தய கல சுடிதார் காஞ்சிடுச்சா? ஆல்டர் பண்ண கொடுக்கணும். அதான் சித்ரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. சஞ்சய் பத்தி என்ன நினைக்கிற? சித்ரா, சஞ்சய் பத்தி அவர் சரியான முசுடு அப்படின்னு நித்யா சொன்னா. அவர் ரொம்ப நல்லவர். ஏன், உங்க தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏன் கிட்ட கேக்குறீங்க? நித்யா அளவுக்கு தெரியாட்டியும் ஓரளவுக்கு தெரியும். நீங்களும் அவரை முசுடுன்னு தான் சொல்ல போறீங்களா? முசுடுதான், கூடவே அம்மா புள்ள. எங்க சித்தி சொல்லாம எதையும் செய்ய மாட்டான். பயங்கர பிடிவாதக்காரன். ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதுல இருந்து மாறவே மாட்டான். சின்ன வயசுல இருந்தே டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர் பொண்ணதா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கான். இப்ப எதுக்கு சுத்தி வளர்க்குறீங்க? நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்க? இல்ல சித்ரா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுக்கு இப்படி பொறாம படுறீங்க? இங்க பாரு, என் சித்தி சித்தப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அத்துதான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி? அப்போ நாங்க பேசுறதெல்லாம் நீங்க ஒட்டு கேட்டிருக்கீங்க. இதுல இருந்தே நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுது. இங்க பாரு, நீங்க பேசுறதை மட்டும் வச்சு சொல்லல, எனக்கு வேற சில விஷயமும் தெரியும். அதனாலதான் சொல்றேன். என்ன தெரியும்? என்ன புதுசா என்ன கதை சொல்லலாம்னு யோசிக்கிறீங்க? அதானே? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சித்ரா. அதான் நல்லா புரியுதே. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சித்ரா, இன்னும் நீ சஞ்சய் கூட முழுசா பழகல, ஆனா இப்பவே கோவப்படுற. மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா அப்புறம் அப்புறம் அது நடக்கலன்னா? அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களை வேணும்னே குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல. என்னோட லவ் ஃபீலிங்ஸ் நீங்க ஹர்ட் பண்றீங்க. அன்னைக்கு நீங்களும் பாபாவும் தனியா நின்னு பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்குள்ள தப்பே இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நான் அந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம். நான் எவ்வளவு டீசெண்டா அன்னைக்கு நடந்துட்டேன். நீங்க ஏன் என் விஷயத்துல அப்படி டீசெண்டா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொரு தடவை என் கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க சித்ரா. ஏ மதி, என்னடி பண்ற? இதோ வந்துட்டேன்.
எங்க தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. மதி, உங்க அம்மா இப்ப எங்க இருப்பாங்க? உன்னை தாண்டி அம்மா கேக்குறேன். அத்தா, இப்ப அவங்க டாக்டர் வீட்ல இருப்பாங்க. அன்னைக்கு வீடு தேடி வந்து வாங்கி கட்டிட்டு போனாரே அந்த டாக்டர் தானே? யாரா இருந்தா என்ன, மூட்டு ஒரே குடச்சலா இருக்கு. உங்க அம்மாக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே? ஓசியில ஒரு ஊசி போட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவால எனக்கு இது ஒண்ணுதான் மிச்சம். ஏய், வாடி சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். போய் உட்காருங்க, கூப்பிடுறேன். மேடம், கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னம்மா? ரொம்ப சந்தோஷம்மா. ஐயோ, இந்தாங்க மேடம், இந்த காசுல உங்களுக்கு பூ வாங்கி கொடுங்க. அடுத்த தடவை வரும்போது வேணா ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேங்கா. நீங்க உள்ள போங்கம்மா. டோக்கன் கொடுங்க. இந்தாங்க டோக்கன். உட்காருங்க. சரி. பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி. சப்பா. அம்மா, டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. என்ன சம்பந்தி மங்க வந்திருக்கீங்க? எனக்கு ஒரே மூட்டு வலி சம்பந்தி. அதான் உங்ககிட்ட சொல்லி டாக்டர் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன காமிச்சு? முடிஞ்சிருச்சுமா, நான் வரேன். ஆ சரி அம்மா, நீங்க போங்க. என்ன சம்பந்தி நீங்க? நாம பேசுறதா இருந்தா டாக்டர் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமே. இப்ப பாருங்க, வேற ஆள் அனுப்பிச்சிட்டீங்க. முதல்ல நான் டாக்டரை பாத்துட்டு வந்துறேன், அப்புறம் பேசலாம். இல்ல சம்பந்தி, யாரா இருந்தாலும் டோக்கன் படி தான் அனுப்பணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப என்ன கேமரா வச்சா பாத்துட்டு இருக்காங்க. நான் தான் முன்னாடி வந்தேன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதானே? தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே டாக்டர் கிட்ட சொல்றேன். அப்புறம் நல்லா டைம் எடுத்து உங்களை ஃப்ரீயா பாப்பாங்க. அது சரி. வரிசையில வர்றதையே நீங்க சொல்லி கேட்காத டாக்டர் வைத்தியத்துல சொன்னா கேட்டு போறாராக்கும். டாக்டரோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் வரிசையில்தான் வரணும்னு சொல்லிருக்காங்க. இத வந்துரு சம்பந்தி. என்னமா இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க பவர் என்னன்னு எங்கிட்ட காட்டிட்டு போறாங்களாம். திருப்பதியில ஜருகண்டி ஜருகண்டின்னு ஆளை இழுத்து விடுற மாதிரி வேலை பாக்குற இவங்களுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா இந்த பாஞ்சாலிக்கு எவ்வளவு இருக்கும்? என்னமா பண்ண போற? எங்க இப்ப வந்துட்டு போனாங்களே அவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஏமா கேக்குற? இல்ல, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் போகணும். அதான். ஓ அப்படியா? எங்க லேட் ஆகுமா? இல்லம்மா, அடுத்தது நீங்க தான் பாத்துட்டு போயிடுங்க. அதான் அடுத்தது சொல்றாங்கல்ல, பாத்துட்டே போவோம். ஆமா, என்ன விஷயமா டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க? இவளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் இவங்களை பார்க்க சொல்லி அனுப்பி விட்டாரு. ஐயோ பாவம், இந்த காசு மனுஷங்களை என்ன பாடுபடுத்துது பாருங்க. கமிஷன் கிடைக்குங்கிறதுக்காக இப்படி ஒரு மோசமான டாக்டர் டியா கோத்து விடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, நான் ஏதோ வாய் தவறி உண்மை உளறிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல டாக்டர் தான், நீங்க பாத்துட்டு போங்க. இல்ல இல்ல, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அத சொல்லுங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா இருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். இந்த டாக்டருக்கு இதே தாங்க வேலை. ஊர் ஊருக்கு ஆள் செட் பண்ணி இவர்கிட்ட அனுப்ப சொல்லுவாரு, அனுப்புறவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாரு. ஏமா, இந்த காலத்துல இப்படியா அப்பாவியா இருப்பீங்க? இல்லங்க, வெளியே வரப்ப கூட டாக்டர் கைராசியானவர்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. எல்லாம் ஒரே செட்டப். கைராசியும் இல்ல, கழுத ராசியும் இல்ல. அப்படி இருந்தா அவங்களுக்கே குழந்தை இல்லாம கோயில் கோயிலா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா எதுக்கு ஏறி இறங்கணும்? இவங்கள பார்க்க வர்றது உங்க காசுக்கு பிடிச்ச கேடு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து எப்படி இவ்வளவு ஈஸியா தொலைச்சிட்டு போறீங்க? பணங்காசை விடுங்க, இவ்வளவு செலவு பண்ணி ஏதாவது பிரயோஜனம் மாதிரி இருக்கா? அதுவும் இல்ல. குழந்தைங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த உண்மையை சொன்னேன். யோசிக்காம கடைசி பஸ் பிடிக்கிற வேலையை பாருங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வந்தது வந்துட்டோம், பாத்துட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம், வா போலாம், வேற நல்ல டாக்டரா பாத்துக்கலாம். இங்க பாருங்க, காலமே கெட்டு போய் கிடக்குது, புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோங்க. நீங்க போங்க உள்ள. இல்லங்க, நாங்க கிளம்புறோம். ஏ என்னாச்சு? போதுங்க, எதுக்குங்க ஏழை பழங்களை ஏமாத்தி அவங்க வயித்துல இப்படி அடிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கே குழந்தை இல்லையாமே, உண்மையா? அப்ப இவங்க சொன்னது உண்மைதான். நல்ல வேலை இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். வா போலாம். ஏன் சம்பந்தி இப்படி பண்ணீங்க? அட விடுங்க சம்பந்தி, இதுக்கெல்லாம் புள்ள பெத்துட்டு என்ன பண்ண போகுதுங்க? அவங்கள விடுங்க,
டாக்டர் பத்தி ஏன் தப்பா சொன்னீங்க? இப்போ இது ஒரு பிரச்சனையா? டாக்டர் பத்தி ஏன் தப்பா சொன்னீங்கன்னு கேட்டேன். என்ன சம்பந்தி? பெரிய சீமேல் இல்லாத டாக்டர், நான் உங்க சம்பந்தி, நான் முக்கியமா இல்ல அந்த டாக்டர் முக்கியமா? இந்த பிரச்சனை ஒண்ணு இல்ல சார். என்ன ஒண்ணு இல்ல? நான் அப்ப புடிச்சு வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அத கேட்காம இப்ப டாக்டர் முன்னாடி நான் தப்பு பண்ண மாதிரியும் நீங்க என்னமோ விட்டு குடுக்குற மாதிரி நடிக்கிறீங்க.